பம்பர்னா என்னென்ன சார், ஒரு மனுஷன் ஒரு இதில் ஜெயிக்கிறான், ஒரு இதில் தெரியாமல் போய் லாட்டி எடுக்கிறான் ஜெயிக்கிறான், அந்த ஜெயிக்கிறத அந்த மனிதர் அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த லாட்டி வித்தவரை கொண்டு அந்த வெட்டிட்டு சேர்க்குறாரு. பணம் தான் பெரிய இல்லைன்னு வெட்டி சேர்க்குறதும் கடை நல்ல அருமையான படங்க. இந்த காலகட்டங்களில் நான் ரஜினி விஜய் அஜித் எல்லா படத்தையும் பார்ப்போம், எல்லாம் கை தொட்டுவோம், விசில் அடிப்போம், அதில் மெசேஜ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இதில் ஒரு மனிதன் எப்படி வாழணுன்ற மெசேஜ் கேட்டேன். இந்த காலகட்டத்தில் இந்த மெசேஜை பார்க்குறது ஒரு மனிதன் படத்தை பார்த்துட்டு அழுகாத மனிதரே இருக்க மாட்டான். உள்ளே வச்சு அழுதுட்டேன். அதை லாஸ்ட்டு அந்த பணம் தான் பெருசு இல்லைன்னு சொல்லி காட்டும்போது அதில் எவ்வளவோ விஷயங்கள் பிரச்சனை வரும், அந்த கதையில் ரொம்ப பிரச்சனை வரும். அதெல்லாம் தாண்டி பணம்லாம் கிடையாது, நல்லவனும் இருக்கும்னு காட்ட படம் இது. தேங்க்யூ. செல்ஃபிஷாக இருக்காமல் கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த மாதிரி கண்டன் சொல்லியிருக்காங்க, ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலி. செகண்ட் ஹாஃப் இஸ் வெரி நைஸ், நல்லா தான் இருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாய் கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஜிபி முத்து ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காரு. சிவானி நாராயணன் ஆல்சோ ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஆ, மியூசிக்ஸ் அண்ட் காமெடிஸ் எவ்ரி திங் நைஸ். ஐ கிவ் நான் அவுட் ஆஃப் 10. கதை நீங்கள் படத்தில் நீங்கள் எல்லோரும் பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்குது படம், எல்லோரும் நடிப்பும் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. வெற்றியோட படம் வந்து ஒவ்வொரு படமும் கொஞ்சம் எல்லா படமும் பார்த்துருக்கேன், ஒரு நல்ல படம். இது ரொம்ப சூப்பராக படம் இருக்குது, நல்லா இருக்கு. லாட்ரி பணம் திடீர்னு பணம் வந்தால் என்ன நடக்குங்கிறது தான் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். அதுதான் இப்போ எல்லோரும் அதானே சொல்லுதாங்க, மனம் பெருசு இல்லை பணம் தான் பெருசுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் மனம் பெருசு அப்படின்னு காட்டுறாரு. கதை ரொம்ப சிறப்பான கதைங்க, கதை தான் ஹீரோங்க, ரொம்ப சூப்பரான கதை. எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய வெற்றி ஹீரோ செமையாக பண்ணிருந்தாரு. ஸோ மணி வச்சு எடுத்துருக்காங்க, படம் நல்லாயிருக்கு. ஆ, செம கண்டென்ட் ப்ரோ. லாஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸில் இந்த மாதிரி கண்டென்ட் எதுவும் மூவி எதுவும் பார்க்கல. ஸோ இப்போ நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு, இது சூப்பராக. இது வந்து பார்க்கலாம். என்ன படம் பம்பரி? என்ன கதை? கதை வந்து அதான் ஃப்ரெண்ட்ஷிப், காசுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு கொடுக்குறது. நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீங்கள் காசாக இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ. காசுலாம் வந்து நாளைக்கு வரும் போவோம். அது அதுக்கு முடியலடா இது, நான் அங்கே 20 பேருக்கு குத்துட்டு வந்துட்டேன். என்ன கதைனா பணத்தை பற்றி தான் பேஸ் பண்ணிட்டு இருக்கேன், பணத்தை ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா நடக்குது அந்த மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஷிப் தானா? அவனு கூட தான் இருந்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஷிப் பணம்லாம் இல்லை. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. பணம் இருந்தால் எப்படி வாழ்க்கை மாறும்னு சொல்றேன் ப்ரோ. படம்லாம் வேற லெவல் ப்ரோ. லாஸ்ட் சீன் கண்ணன் தண்ணி வந்துச்சு ப்ரோ. என்ன மனிதன் இந்த கரண்ட் தான் பம்பர் குழுக்கள் மாதிரி தான். அடித்தா படம் நல்ல படம் இது. வெற்றியா நல்லா நடிச்சிருக்காரு. மற்ற ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்பணும் அப்படின்ற கான்செப்ட் லாஸ்ட்டில் கொண்டு வந்து முடிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸை நம்பணுண்ணே, ஃப்ரெண்ட்ஸோட கான்செப்ட் தான் படம். கூடவே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு தான் துரோகம் பண்ணிவிடுவோம்னு நினைக்கக்கூடாது. ஆனால் கடைசியில் வெற்றியான வந்து எல்லாருக்கும் நல்லது, நம்ம எல்லாம் நல்லா இருக்கணுன்ற கான்செப்ட்டில் நல்லபடியாக பண்ணியிருக்காரு. ஆ, நல்லாயிருக்கு சார், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஜிபி முத்து காமெடி நல்லாயிருக்கு. இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் ஹீரோ வந்து ஆக்டர் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நேர்மைன்றதே அது என்ன, ஒரு சில பேர் நம்புவாங்க நம்ப மாட்டாங்க சொல்லலாம் இல்லைங்களா, அது ஒரு உதாரணமாக எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக அதை நம்பலாம். ஒரு நேர்மையாக இருந்தால் எல்லாம் கிடைக்குன்றது ஒரு ப்ரூஃப் மாரி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. இது 2-3 படத்தில் அவ்வளோவும் தெரியல, இப்போ இந்த படத்தில் நல்லா டெவலப் ஆகியிருக்காரு. அது ஜஸ்ட் ஒரு நார்மல் கேஷுவல் மூவி தான், இது பர்டிகுலர் இல்லை. பட் கிளைமேக்ஸில் இருந்த மெசேஜ் அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது, இந்த ரிலீஜியஸ் கொலாபரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. படத்தில் என்னோடய மாமா நடிச்சிருக்காங்க, வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. முத்துன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நைஸ் நைஸ் மூவி, ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்குது, ஹியூமனிட்டி எமோஷன். அது சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் சஸ்பென்ஸ். படத்தில் பம்பர்ன்ற டைட்டிலுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள் தியேட்டரில். எமோஷனலான மூமெண்ட் இருக்குது, ஆப்வியஸாக கண்ணீர். கேர்ள்ஸ்னாலே லேடிஸ்னாலே எமோஷன் இருக்கும், அந்த எமோஷன் இருக்குது படத்தில். விடு ப்ரோ, வேணாம் ப்ரோ, பப்ளிசிட்டிலாம் வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, விடு.